ஐயா வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருடைய சார்பாக தனியா நான் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லிடுறேன். ரொம்ப நல்லது. ஒரு சின்னதா ஒரு பிட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். ஐயா, ஞானம் கிடைப்பது எல்லாரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஞானம் ஐயா அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டு அடைந்ததை நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எப்ப வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டுக்கணும். கேள்விகள் கேட்டானா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், இவங்களை ஐயாவை ஐயா கிட்ட பேசணும் அப்படின்னா ஐயா டைரக்டா பேசணும்னு நினைக்கிறவங்க என்கரேஜ் பண்ண வேண்டாம். வரட்டும், பர்சனலா பேசுறா இருந்தா அது பிறகு பார்த்தோம். இல்ல, அவங்களுக்கு நம்பர் சொல்லிடட்டா? ஐயா ஜியோ மணி நம்பரு வேணாமா? நீங்க கேக்கணும், அங்க ஞானத்தை கேக்குறது மாதிரி இங்க கேள்விகளை கேட்கணும். அது கேள்விகள் கேக்குறதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் இருக்கு, அதெல்லாம் அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஐயாட்ட கேட்கலாம், பேசலாம், தாராளமாகி பேசலாம். இப்போ முதல் படியாக பாரி அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாரி நீங்க பேசலாம், உங்களை அன்மியூட் பண்ணியிருக்காங்க. பேச முடியுதா பாரி? சார் பேச முடியுது. ஐயா வணக்கம். சவுண்ட் குறையா இருக்கு. அந்த குழந்தைய உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. ஐயா வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர்களை சொல்லுங்க. பேர் சொல்லு. உங்க பேர் சொல்லு. சரிங்க, நல்லவீங்க. நான் நேரத்தை கடிக்கிறோம் இல்லைங்க. நான் அப்புறமா வந்து கேள்வி கேட்கறேங்க. வணக்கம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் தெரியாது. செல்வகுமார் யாருடைய ஆடியோ கேட்டு செல்வகுமார் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. செல்வகுமார் உங்களை அன்மியூட் பண்றேன். செல்வகுமார் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கு தியானம் பத்தின வீடியோஸ் பார்த்தேன் ஐயா. அதுல வந்து மூணு விதமான தியானம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த சர்வ ரூப தியானம், ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கேக்குறீங்களா? இப்ப கேக்குது. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுற கேக்குது. சரிங்க. அது இந்த தியானம் பத்தின வீடியோ பார்த்தேன். அதுல மூணு விதமான தியானம் சொல்லியிருந்தீங்க. சர்வ ரூப தியானம், நிர்விகல்ப தியானம், விகல்ப தியானம் மூணு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா ஐயா? அது ஃபுல் வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் சரியா பிடிபட மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து இந்த மூணு தவிர வேற ஏதோ சிறப்பான தியானங்கள் இருக்கா ஐயா நம்ம பிராக்டிஸ் பண்ற மாதிரி? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சது அந்த மூணு தியானம் தான்.
நீங்க வேற எத்தனையோ தியானங்கள், தியானங்கள்லாம் ஏகப்பட்ட தியானங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தியானங்கள் இந்த மூணு தான். அது நீங்க அந்த புக் அந்த நூல் தனியா போட்டிருக்கிறோம், அந்த நூல நல்லா படிச்சுட்டு நீங்க பர்சனலா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து தியானத்தை பத்திய வகுப்பு நடத்துறதுங்கிறது அது தனியா அது ஒரு வகுப்பு மாதிரி நடத்த வேண்டியிருக்கும். அதனால அது கஷ்டம், அது அதனால அது நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நீங்க இது நூல்களை படிச்சுட்டு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அதை நீங்க எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க போன்ல கேட்கலாம். சரிங்க, அந்த தியானம்ன்ற புக்கு போட்டிருக்கிற சொல்லியிருந்தீங்க ப்ரோக்ராம்ல, அது வாங்க சொல்லணும், அது கிடைக்குமா யாங்க ஆன்லைன்ல கிடைக்குதுங்களா? எல்லாமே நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரீயாவே கிடைக்குது. நீங்க உங்க நம்பரை சொல்லி நீங்க ஜூம்னியாவிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க நம்பருக்கு அவங்க பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வச்சிருவாங்க. நன்றிங்க ஐயா. திரு கேலக்சி நோட் 3 அகரவாக பேச விரும்புறாங்க. மத்தவங்களுடைய இயல்பு வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது எப்படியா மத்தவங்க இயல்பு, நம்ம இப்ப நம்ம இயல்புனா நம்ம எப்படினாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், மத்தவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்தும் போதோ துன்பப்படுத்தும் போதோ அதை நம்ம எப்படி அவங்க இயல்பை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதான் சரி உங்களுக்கு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்புல இருக்கிறாங்க, அவங்க அந்த இயல்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம தகுதி கிடையாது பாத்தீங்களா. நம்ம எல்லாருமே வந்து நாம நம்ம இயல்பை எப்படி நம்ம ஏற்றுக்கிடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு, அந்த இயல்புபடி அவங்க செயல்படுறாங்கிறத நம்ம மனப்பூர்வமா அங்கீகாரம் பண்ணா போதும். மனப்பூர்வமா அங்கீகாரம் பண்ணின பிறகு அவங்க இயல்புபடி செய்யறாங்க, அதுக்காக அந்த இது வந்து அவங்க சொல்றதுல நம்ம கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்கள நம்ம அந்த இயல்பை மாத்தணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணணுமே அவசியம் இல்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னுட்டு ஏற்றுக்கிட்டு நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்காக ஒருத்தர் வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கறது தான் அவருடைய இயல்பா இருந்ததுன்னா அவருக்கு கொடுக்குற கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அவருடைய இயல்பு கூட எப்படி நடந்துகிட்டாருங்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். ஏன்னா அவரு வந்து அவருடைய இயல்பு அப்படி இருக்கு, கஷ்டம் கொடுக்குற மாதிரி அவருடைய இயல்பு இருக்குன்னா அவர் அந்த இயல்பு கூட கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? நாம வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்க என்ன அதை பண்ணிட வேண்டும். அப்ப நம்ம எதிர்த்து எதுனாலும் பண்ணலாமா ஐயா? நம்ம அவங்க இப்ப நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேல கோபப்படுறது இல்லைன்னா அவங்கள பண்ற அந்த மாதிரி நம்ம செயல ஏதாவது ஈடுபடலாமான்னு. நீங்க செயலை பொறுத்த அளவுல நீங்க உங்களை காப்பாத்திக்கிடணும் அல்லது நீங்க சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா நீங்க எடுத்து ஏதாவது பண்ணதான் செய்ய வேண்டியிருக்கும். அவங்க இயல்பை நம்ம மாத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படித்தானயா? ஆமா, அவங்க இயல்பை மாத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்க இயல்புனால நம்ம பாதிப்பு இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். சரி, இன்னொரு கேள்வி ஒண்ணுயா, இந்த நிகழ்காலத்துல வாழ்றது அப்படிங்கறத பத்தி உங்க வீடியோ ஒண்ணு பாத்திருந்தேன் நானு. அது நம்ம நிகழ்காலத்துல வாழணும்னு நம்ம நினைக்கிறதே வந்து எதிர்காலம் பற்றிய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்ம நிகழ்காலத்துல வாழ்வதுன்னா இப்ப நம்ம கொண்ட பேசிட்டு இருக்கிற இந்த நிகழ்காலத்துல இப்ப நான் வாழ்றேனா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி அது எப்படி நிறைய ஆன்மீக புக்குல எல்லாம் நீ சொல்ல ஆன்மீக புக்குல நிகழ்காலத்துல இருக்கணும் பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லி அது ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பயிற்சிக்கு நீங்க பண்ணலாம். நம்ம எத்தனையோ பயிற்சிகள் இருக்கிற மாதிரி நிகழ்காலத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு பயிற்சி தான். அது வந்து நம்ம ஒரு அட்டன்டிவா அவேர்னஸோட இருக்கிறது, ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கிறது, இந்த கான்சியஸ்னஸ்லேயே கான்சியஸ்னஸா இருக்கிறதுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பயிற்சிக்காக வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம அதை போயெல்லாம் போட்டு அது ஒரு லைஃப் டார்கெட்டா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பயிற்சிகள் பண்றதுல அது ஒரு பயிற்சியா வச்சுக்கலாம், அது ஒரு மெயின் ரோல் கிடையாது. ஓ சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க, அவங்க ஷேர் ஸ்கிரீன்ல போடுறாங்க. கேள்வி தெரியுதா? தண்ணீர் நனைப்பதில்லை என்று
நான் புறத்தே எது செய்தாலும் அதனால் என் ஆன்மா பாதிக்கப்படாது என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் தீய செயல்களை செய்து கொண்டு போனால் என்னாவது ஐயா? இல்ல, இப்ப இது வந்து சாஸ்திர ரீதியா வந்து நம்மளை வந்து சரி பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒண்ணு. அதான் அப்படின்னு சொன்னா நீங்க எதுலையுமே கட்டுப்பட்டவங்க இல்ல, எல்லாத்திலயுமே விட்டு வெளியே வந்துருங்கிறதுக்கு ஒரு மறைமுகமா சொல்லப்பட்டது. மொத்தத்துல என்னன்னு சொன்னா செய்யற செயல்கள் வந்து அந்த செயல்களுக்குள்ள நம்ம முடங்கிடக்கூடாதுங்கிறத நோக்கம், அந்த செயல்கள் விட்டு வெளியே வந்துடணுங்கிறத நோக்கம். அதை வந்து அந்த காலத்து பாரம்பரியத்துல ஆன்மாங்கிற பேரை சொல்லிட்டு நீ மனசல்ல உடல் அல்ல இதெல்லாம் கடந்த ஒன்று என்று சொல்லும் பொழுது நம்ம மனதாலேயோ உடலால ஏற்படக்கூடிய அனுபவங்களை கடந்து நம்ம போயிடணுங்கிறத நோக்கம் இல்லை. ஆன்மான்னு சொல்லி சொன்னா அது அறியவே முடியாதுங்கிறது தான். அதனால ஆன்மாவை நம்ம ஃபீல் பண்றது இல்லை. அது ஆன்மாவா வச்சு ஆன்மாவால தான் அறிய முடியும் முடிய வேற எதை வச்சு ஆன்மாவை அறிய முடியாதுங்கிறது தான் ஆன்மா பற்றிய வழக்கமே அதுதான். அதனால அது வந்து அந்த காலத்து அணுகுமுறை. இதுல நாம வந்து அந்த காலத்து அணுகுமுறையும் தப்புனிட்டு எடுக்க வேண்டாம். அதுல உள்ள சூட்சமா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அனுபவங்கள்ல இருந்து விடுபடணுங்கிறத நோக்கம். எந்த அனுபவங்களுக்கும் ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது. அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருக்கா மட்டும்தான். அதுக்காக நாம என்ன பண்ணணும்னா சும்மா நாம வந்து என்ன ஒண்ணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதனால என்ன ஒண்ணாலும் பண்ணிக்கலாங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால நம்ம பண்ண வேண்டிய செயல்கள்ங்கிறது வேற, நம்ம அனுபவங்கள்ங்கிறது வேற. அதனால நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக தான் பண்ணணும். நான் செயல்களுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செயலும் செய்யலாங்கிறதுக்கு அது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன நல்லா தெரியணும்னு சொன்னா நம்ம வேதாந்தம்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம் நாம. இந்த ஆன்மாங்கிற கான்செப்ட்னா என்னங்கிறத பத்திய ஒரு டீட்டெயில்டா ஒரு வேதாந்தம்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அது நீங்க ஒன்னா பாருங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்பணுமா? கம்பராஜன் அப்படிங்கிறவங்க கேட்க விரும்புறாங்க. சோ நீங்க ஐயாட்ட இப்ப பேசலாம். கம்பராஜன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். புறத்துல இருக்கிறப்ப அறிவுல வேலை செய்யுங்க, அகத்துல இருக்கிறப்ப குழந்தையா அதாவது அறிவில்லாத சூழ்நிலையை வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. புறத்துல இருக்கிறப்ப நம்ம அறிவு சார்ந்து நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயலை செய்யறோம். அகத்துல இருக்கிறப்ப நம்ம வந்து மனம் சொல்றத வந்து அறிவு நிலையிலிருந்து செய்யறதா, இல்ல மனத்தை கடந்து மனம் இல்லாமல் அதாவது அறிவே இல்லாமல் அதை அகத்தானும் அது எனக்கு புரியலையா? அகத்துல உங்களுக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது இல்லையா? ஆமா, அந்த உணர்ச்சிகளை வந்து உணர்ச்சிகள் வந்து உங்களை கேட்டுக்கிட்டு வரல, அதோ வந்துருது, வந்த பிறந்தான் வந்துட்டே இருக்கிறது. நீங்க அதை சரி பண்ணணும் வச்சுக்கணுங்கிற வேலையே கிடையாது. இந்த உணர்ச்சி நல்லா இல்ல, இது சரியா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லன்னு சொன்னாலே எங்க அறிவு வேலை செய்யுது. அதனால நீங்க அந்த அறிவை நீங்க அங்க கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இல்ல, நல்லது கெட்டதே கிடையாது. இல்ல அறிவுபூர்வமா இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி பாகுபாடுபடுத்தினாத்தான் நல்ல உணர்ச்சியா இருக்கும், பாகுபடுத்தலன்னா நல்ல உணர்ச்சியா இருக்காது. சில உணர்ச்சிகள் நம்மளை காயப்படுத்து, சில உணர்ச்சிகள் இன்பமா இருக்கு, சில உணர்ச்சிகள் வந்து ஆனந்தமா இருக்கு. அது அப்ப என்ன அப்படின்றது அதுவும் வந்து நீங்க அதுக்குமே கூட அறிவு உங்க வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அறிவு வேலை செய்யலாம், அதை நிர்வாகம் பண்ற வேலையை செய்யக்கூடாது. எப்பயும் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது இயற்கை நின்று எடுத்துக்கிட்டு இயற்கைன்னு எடுத்துக்கிடணும். அறிவுக்கு வேலை என்னன்னு சொன்னா அது இயற்கை நின்று எடுத்துக்கிட்டு தான் அறிவினுடைய வேலை. அது இயற்கையானது நின்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதோட அந்த வேலையை முடிச்சுக்கணும். சரிங்க. இன்னும் ஒரே ஒரு ஐயா, உங்களுடைய சத்சங்கம் வந்து சென்னையில நடக்குமா? சென்னையில நடக்கும். சென்னை நான் இப்போதைக்கு சென்னை இல்லை, இன்னும் எப்போ சொல்லல. சென்னையிலயுமே நாம ஒரு பவன் ஒண்ணு ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்.
சீக்கிரம் அது நிறைவேறிட்டுன்னு சொன்னா நம்ம அங்கேயுமே பண்ணணும். சரிங்க, உங்க நான் எழுதிய புக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. அது யார், நீங்க சென்னையில இருக்கீங்களா? நான் வந்து ஆக்சுவலா என் நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி. சரி, அங்கே இருக்கேன். சென்னையில பிள்ளைங்க எல்லாம் இருக்கேன். சென்னையில ஒரு 20-10 நாள் இருப்பேன். பொன்னமராவதி சென்னையில நம்ம புக்கு கிடைக்கும். சென்னையில வந்து வெஸ்மாம்பலத்துல நம்ம புக்கு கிடைக்கும். சரியா, நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா போஸ்டல்ல கூட அனுப்பி வச்சிருவாங்க. PDF ஃபைல்ல எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, வணக்கம் ஐயா. ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஐயா வாட்ஸ்அப் கேள்வியை கேட்கிறேன், முதல்ல ஸ்கிரீனுக்கு போயிடுறேன் ஐயா. கேள்வி க்வெஸ்சன் நம்பர் 2, மதியழகன் அவங்க கேட்டிருக்காங்க. ஐயா, நீங்கள் விவரிக்கும் கர்மாஸ் தியரியின் படி அவரவர் பலாபலன்களை அவரவரே அனுபவித்தாக வேண்டும். ஆசிரமம் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அங்கு சென்று தங்கினால் தாங்கள் செய்த தீய கர்ம வினைகள் எல்லாம் போக்கடித்து அவை பலன் தராத அளவுக்கு செய்து விடுகிறார்கள் என்று என் காதுபடவே சொல்கிறார்கள். அது சாத்தியமில்லை அல்லவா ஐயா? அவரவர் சுமைகளை அவரவர்கள் தானே சுமக்க வேண்டும். இல்ல, சிலவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல நோக்கத்துக்காக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணி எடுத்துக்கிடலாம், அதனால தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நான் இப்ப நாம சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணுங்க, உங்க கர்மா எல்லாமே நல்லாதான் மாறிடும் சொல்றோம். ரெண்டாவது, நம்ம கர்மா வந்து நம்ம செய்யற கர்மா வந்து நமக்கு ஒரு தீய பலனே கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. உதாரணமா, நாம ஒரு முந்தின ஜென்மங்கள்ல ஏதோ ஒரு பாவமோ பண்ணிட்டோம், அதனால நமக்கு வந்து இப்போ நமக்கு மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா அது பனிஷ்மெண்டாவே முதல்ல கொடுக்கப்படாது. நம்மளோட வழிகாட்டுறதுக்கு தான் அதை கொடுக்கப்படுது ஒழிய, அதனால நமக்கு வரக்கூடிய கர்ம பலன்கள் கூட நம்ம வழி நடத்துறதுக்கு தான் வருது. அதனால எந்த கர்மாவுமே நமக்கு வழி நம்ம வந்து பனிஷ்மெண்டா கொடுக்கப்படாது. பனிஷ்மெண்ட் மாதிரி தோணுது ஒழிய அது பனிஷ்மெண்ட் இல்லை. அதை நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணினீங்கன்னு சொன்னா அதுவுமே உங்களை வழி நடத்துறதுக்கு தான் பயன்படும். அதனால கர்மாவை இருந்து கடந்து போகணுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. நம்ம நல்லதை பண்ணணுங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா எடுத்துக்கிடுங்க. மோசமான சூழ்நிலையுமே கூட நம்மளுக்கு நல்லதுக்கு சொல்றதுக்கான ஒரு ஆசிரியரா தான் வந்திருக்குன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், மேட்டு சங்கர் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றாங்க. மேட்டு சங்கர், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த கர்மா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து நம்ம இந்த மொத்தமா ஐயாவோட புத்தகத்தை பாத்தீங்கன்னா இந்த சஞ்சீத கர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிராரப்த கர்மம், அடுத்தது ஆகாமிய கர்மம்னு சொல்லிருக்கீங்க. சஞ்சீதம் மொத்த தொகுப்பு, அடுத்தது பாத்தீங்கன்னா பிராரப்தம் இப்ப எடுத்துட்டு வந்த அந்த பெரிய இது, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம செய்ய கொடுப்பது வரும்போது நம்மளுடைய ஆகாமிய கர்மம்னு வந்துருவீங்க. அதுல வந்து இந்த காமியம் நிஷ்காமியம்னு ஐயா சொல்றீங்க. நிஷ்காமிய கர்மாக்கெல்லாம் எல்லாம் அமையும் போது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து அந்த பிறவி தலையிலிருந்து நம்ம விடுபடுறோம், நம்ம வந்து இதாவே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இதுல என்ன ஐயா, ஒரே ஒரு சின்ன இது நான் இருக்கிற ஒரு இதுல படிச்சேன். நமக்கு இப்ப என்ன அப்படின்னா வந்து இந்த ஞான விடுதலை, ஞானம் லிபரேஷன் அப்படின்ற ஒரு அட்டைன்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்மாக்களுடைய இது வந்து நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதுல சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த கர்மாக்கள் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த சஞ்சிதம் அண்டு இந்த அதாவது ஆகாமியம் இந்த ரெண்டோடைய தலைகள் மட்டும் அதுல விடுபடுமாங்க, இல்ல வந்து பிராரப்தம் அப்படின்றது இந்த பிறவி முடியும் போது அதுல முடியுமாங்க? பிராரப்தம் முடியும் போது எது முடியுதுன்னு சொல்றீங்க? நம்மளுடைய லைஃபுங்க. இப்ப என்ன, இப்ப நம்மளோட லைஃப் வந்து ஆல்ரெடி பிராரப்தில அமைஞ்சிருக்குது. ஆமா ஆமா ஆமா. இந்த பிராரப்தம் அப்படின்றது வந்து இப்ப ஆல்ரெடி தொடங்கின ஒண்ணு, அப்ப இது வந்து நமக்கு வந்து இந்த பிறவி முடியும் போதுன்னு அது முடியணும், இல்ல மொத்தமாவே நமக்கு அதுவும் சேர்ந்து அதுல முடிஞ்சுமா, இல்ல அது ரெண்டு மட்டும் முடியும்?
இல்ல பிராரப்தம் வந்து எல்லாமே செயல்களா நம்முடைய சூழ்நிலைகள் அமைகிறது தானே. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நீங்க லிபரேஷன் அடைஞ்ச பிறகு கர்மாங்கிற கட்டுக்கள் எல்லாம் கூட ரொம்ப லூஸ் ஆயிருது. அதனால கட்டாயம் பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றதுலாம் கிடையாது. பிராரப்தம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆகாமிய கர்மா எல்லா கர்மாக்களுமே அதனுடைய வேல்யூவை இழந்துருது. அதனால நம்ம வந்து லிபரேஷன் அடைஞ்ச பிறகு எல்லாமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டதுங்கிற ஒரு ரூலே போயிருது அது. அதனால எப்படி எது வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கிடலாம், மாறிடவும் செய்யலாம். அதனால அது ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலா இருக்கு. ஒரு சராசரி மனிதர்களுக்குள்ள ரூல் வந்து லிபரேஷன் அடைஞ்சவங்களுக்கு வராது. இவங்க இது வந்து வேற மாதிரிதான் இருக்கும். அதனால இது ரொம்ப நம்ம கர்மாவை பத்தியே நம்ம ஒரி பண்ண வேண்டிய தேவையில்ல. நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தா போதும். அப்புறம் அடுத்த பிறவி எடுக்கிறது ஆமா, அடுத்த பிறவி எடுக்கிறது கூட லிபரேஷன் ஆனவங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்ட பிறவி எடுத்துக்கிடலாம், அவங்களுடைய கர்மாவை கூட டிசைட் பண்ணிக்கிடலாம். இவங்க வந்து பல வகையிலையும் பெனிஃபிட்டடா தான் இருக்காங்க. சரி, கேட்டனாங்க இப்ப நம்ம ரமண மகரிஷி எல்லாம் உதாரணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த புற்றுநோய் கட்டியெல்லாம் இருந்ததுங்க. பட் அவர் வந்து என்னன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி கூட வந்து அவர் ஐயா வந்து அவர் சரி பண்ணிருக்கலாம் சொல்லலாம், இல்ல அதை நான் அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப என்னன்னா வந்து அதனுடைய கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பிராரப்தத்தை வந்து அவர் அனுபவிச்சுதான் நம்ம கழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாரு அந்த மாதிரி. அதனாலதான் இந்த ஒரு சந்தேகம் வந்து அதுக்காக கேட்டேன். அது வந்து அவரே அப்படி ஒரு முடிவு பண்ணார்னா அவர் எடுக்கிற முடிவு அது, அவர் எடுக்கிற முடிவு. சரி, நன்றிங்க. சரி, நன்றி சொல்றேன். எதுக்காகன்னா நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது, யூடியூப் வழியா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சரி, நான் ரொம்ப நூல்கள்லாம் நான் நிறைய பாக்கல, ஐயாவோட வீடியோ தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சரி ஐயா, இப்ப எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஆனா இப்போ நமக்கு இந்த தெளிவு கிடைச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். ஆனா முன்னாடி இருக்க முடிவுக்கும் இப்ப இருக்க முடிவுக்குமே வித்தியாசம் நிறைய தெரியுது. சரி, ஏன்னா நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறி போயிருக்கு, நல்ல மாற்றமா இருக்கு. இப்போ நல்ல தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னோட செயல்கள் எல்லாம் மாறி இருக்கு. ஆனாலும் என்னோட வியாபாரத்திலயோ இல்ல ஒரு தோல்வி ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆனா செயல்கள் எல்லாத்தையும் நான் தீவிரமா விசாரிச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் செஞ்சிருக்கேன். உதாரணத்துக்கு நாங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் ஐயா, ஒரு கடை வச்சிருக்கேன். அதுல வந்து நல்ல மெயினான இடத்துலதான் எடுத்திருக்கேன், மக்கள் போக்குவரத்து உள்ள இடத்துல தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுல சரியான ஆளுங்கள்லாம் தேர்வு பண்ணி போட்டு நம்ம பண்றோம். பட் இருந்தாலும் வியாபாரத்துல வந்து சரியா வரல. இது எப்படி எடுத்துக்கிறது, நம்மளுடைய கர்மாவா நம்ம எடுத்துக்கணுமா இல்ல எப்படி, அது எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி கொஞ்சம், அதாவது நீங்க ஞானத்தையும் உங்க வியாபாரத்தையும் இணைக்காதுங்க. உங்களுடைய மனோ இயக்கத்தையும் ஞானத்தையும் இணைங்க. மனோ இயக்கம் நல்லா இருக்காங்கிறது மட்டும் பாத்துக்கிடுங்க. மனோ இயக்கம் வந்து நம்ம லாப நஷ்டங்கள்னாலயோ இன்ப துன்பங்களாலேயோ மனோ இயக்கம் பாதிக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்பை நீங்க எப்படி ஏற்பட்டு ஏற்றுக்கிடுறீங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பினுடைய தாக்கம் குறைவா இருக்கும். நீங்க கொஞ்சம் சுதந்திரமான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் செயல்கள்ங்கிறது வேற, செயல்கள்ல உள்ள வெற்றி தோல்விங்கிறது பயிற்சியுடைய காரணமா இருக்கு, சூழ்நிலையினுடைய தாக்கம் காரணமா இருக்கு. எத்தனையோ விதமான காரணிகளால தான் ஒரு ஒரு பிசினஸ் உடைய வெற்றி தோல்வியெல்லாம் அமையும். அதை நீங்க முடிஞ்ச அளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை வச்சு நல்ல முறையில ரெகுலேட் பண்ணுங்க. லாபம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நஷ்டம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. நீங்க மன இயக்கம் சம்பந்தமா என்ன பண்ணணுங்கிறதான் நம்முடைய கருத்துக்கள். அவங்க இது கட் ஆயிடுச்சியா? ஒரு நிமிஷம் கேட்டு பார்த்தோம்னா பத்மநாமன்
பத்மநாபன் நீங்க இந்த கேள்விக்கு பதில் முடிஞ்சதுங்களா? இல்லையா, எனக்கு அதுல வந்து வியாபாரத்துல வந்து எனக்கு லாப நஷ்டத்தை பத்தி மனசு ஒன்னும் எந்த அளவுக்கும் இது பண்ணல. மனதளவுல எதுவுமே லாபம் வரும் நஷ்டம் வரும்னு முன்னாடி வந்து லாபத்தை நோக்கி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ உங்களோட வீடியோ எல்லாம் கேட்ட பிறகு லாபம் நஷ்டம் எதுவுமே பிரச்சனை இல்லை, நாம வந்து செயல் சரியா செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருக்க ஐயா. செயல் தெளிவா இருக்கு, நஷ்டம் ஏற்படுது, ஆனா அதனால என்னோட மனது 1% கூட எதுவுமே ஆகல. ஏன்னா என்னோட எல்லை வரைக்கும் நானு அதை நடத்துவேன், இல்லைன்னா நான் அடுத்த கட்டம் வேற ஏதாச்சும் நான் பண்ண போறேன். ஆனா நான் சரியா செஞ்சோம் இது மாதிரி ஏற்படுறதுக்கான காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி செயல் செஞ்சு இந்த கர்மாவை கழிக்கணும் ஐயா? இல்ல, நீங்க செய்யறது வந்து இப்ப நம்ம நல்ல செயல்கள் நின்று ஒரு எது உங்களுக்கு நல்ல செயல் நின்று தோணுதோ நல்ல செயல்களை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை புரியறதான செயல்கள் தான் நல்ல செயல்கள். அதனால நீங்க அதை பாத்துக்கிடுங்க. ரெண்டாவது, பிசினஸுடைய லாபம் வந்து நீங்க இந்த கர்மாவுங்கிறதும் கூட ரெண்டாம் பட்சமா தான் எடுத்துக்கணும். மெயின் ரோல் வந்து பிசினஸ்ல என்ன காரணியினால லாபம் குறையுது அல்லது நஷ்டம் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பிசிக்கலா கூட ஏதாவது காரணங்கள் இருக்கும். அதுகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ரெக்டிஃபை பண்ணா அது சரியாயிடும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நான் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. சரி, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். என்னுடைய கேள்வி முடிஞ்சது சார். நான் எதுனா திருப்பி கால் பண்ணுங்க. வந்து எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? நான் வந்து சென்னையில திருவற்றியூர்ல இருந்து கால் பண்றேன் சார். சரியா, சரி. திருவற்றியூர்ல இருந்து கால் பண்றேன். எனக்கு ஐயா இன்னொரு அப்படியே கேக்கலாமா? இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்னன்னா இன்னும் அது முழுமை பெறல, அது நல்லா தெரியுது. ஐயாவோட ஞான முகாம்ல கலந்துக்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு, விருப்பம் இருக்கு. எப்பாவது நீங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தகவல் கிடைச்சுன்னா நான் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. ஞானம்ங்கிறது நீங்க அடைஞ்சது அடைஞ்சதுதான், வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுள் உங்க வழியா எங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்ப நான் மக்களுக்கு கொண்டு போறதுல என்ன மாதிரி ஐயா? இல்ல நீங்க உங்களுக்கு அது சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தா நீங்களே சொல்லுங்க, இல்லன்னு சொன்னா மற்றவங்களையும் இங்க வழி காட்டி விடுங்க. நீங்க கூட சொல்லலாம், ஆனா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க ஓடிடக்கூடாது உங்களை விட்டு. அதை பாத்து எல்லாம் வந்து ஆசை வயப்பட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவங்களை வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நீங்க சொல்றதுக்கு தகுதி இருந்தது சிலவங்களுக்கு, அந்த அடுத்தவங்களுக்கு சொல்லி வழங்க வைக்கக்கூடிய ஆற்றல் சிலவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க சொல்லலாம், சொல்லி கூட தெரியும். அப்படிதான் நான் உங்களோட ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி விடுவேன். அவங்க வந்து புரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இது புரியாது, உண்மையிலே புரியாது. புத்தர் பத்தி சொல்லுவாங்க, ரமண மகரிஷி பத்தி சொல்றாங்க, அப்புறம் ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இவங்க பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனா நாம அதுல வந்து 1-2 நம்ம கேட்கும் போது அவங்க எல்லாம் ஒரு குருவா இருந்து நமக்கு வழிகாட்டியா இருந்துட்டு போனவங்க, நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. ஐயா அவங்கள வந்து சொல்லும் போது நம்ம அவங்க ஒரு குரு, நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா புத்தர் பத்தி சொல்லியிருக்காரு, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன் ஐயா. சரி, எந்த அளவுக்கு ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. ஆமா ஐயா, நான் ரொம்ப இது பண்றது இல்ல. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 20 பையனுக்கு கிடைச்சா கூட இப்ப இருந்து அவர் தெளிவா செயல் செஞ்சாருன்னா எப்படியும் வெற்றி தான். அதனால எனக்கு ஒரு ஆசை மத்தவங்களுக்கும் இது கிடைக்கணும்ன்றது, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லையா. சரி, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம். ஓகே, அரவிந்த் ராமநாதன் அவங்க பேச விரும்புறாங்க, உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஹலோ ஐயா, கேக்குது ஐயா? கேக்குது ஐயா. அரவிந்த், நான் இஸ்ரேல்ல இருந்து கூப்பிடுறேன் ஐயா. சரி,
ஐயா உங்கதான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த மகம் புறம் அந்த இதெல்லாம் லிபரேஷன் அடைஞ்ச மாதிரி தான் இப்ப இருக்கு. முதல்லாம் கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இதா இருக்கும், இப்ப வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப நேச்சரா ஒரு இதா இருக்கிறத ஃபீல் பண்றேன். ஆனா என்னதுன்னா இப்ப ஒருத்த நம்மள வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு இது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இதுல இருக்கிறது வந்து நான் எதையுமே அந்த நேரத்துக்கு வந்து இதா இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இதை வந்து மறந்துடும் ஃபுல்லாவே. அதாவது நம்ம அக இதுல இருந்து புற தேவைகளுக்கு எது எது இருக்கோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனாலும் இந்த பயம்ன்றது வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஒண்ணு இது பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இது பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த திங்கிங் வந்து மாத்திரம் லைட்டா இதா இருக்குதுயா? அது பிசிக்கல் நிர்வாகத்துக்காக சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு எடுத்துக்கிடுங்க. பிசிக்கலுக்கு தேவையில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வராம போயிடும். நீங்க ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க, எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நல்லா பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொன்னா தேவையில்லைன்னா பரையதுக்கு பயம் வரப்போகுது. ஆனா இந்த பயம் வந்து இருக்கிறது வந்து நம்ம அதான் இந்த லிபரேஷன் ஆயிட்டோமா இல்ல அகம், ஆனா அந்த இது வந்து தெரியுது. முத இருந்ததுக்கு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம், இப்ப அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வாட்டுக்கு அது வந்து நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அதோட போக்குலயே வந்து விட்டுறோம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு மனசு, எதையும் வந்து அன்னெசரி தானே வந்து திங்க் பண்றது இல்ல. சோ அதனால அந்த ஒரு இது வந்து இருக்குது நல்ல. பொதுவா வந்து ஒரு காலத்துல வந்து ஞானம் லிபரேஷன் சொன்னாலே ஒரு சராசரி மனிதனுக்கு எட்டாத ஒண்ணு, நாம அதுக்காக காடு கரைகள் எல்லாம் போய் உட்காந்து தவ தியானங்கள் பண்ணி குகைக்குள்ள இருந்தா தான் அது கிடைக்கும்னுட்டு அப்பதான் அப்பதான் நம்மள நம்ப வச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு சொந்தமான, எல்லா நபர்களுக்குமே சொந்தமான ஒரு டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒண்ணுதான். அதனால இதுக்கு ஒரு பெரிய பேரே முதல்ல தேவையில்ல, இது நம்ம டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது. அதனால இது எல்லாருமே அனுபவிச்சு பாக்குறவங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிடுறாங்க. அதனால அதை நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். உண்மையிலே உயர்ந்தது தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம அடைஞ்ச தெளிவும் உறுதியானது தான்ங்கிறத உறுதி பண்ணிக்கிடுங்க பண்ணிக்கிடுங்க. நீங்க போற போக்குல உணர்வுகள் வந்து செல்லதுங்கன்னா இது ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு, அந்த காரணத்தை மாத்தி அமைச்சிங்கன்னு சொன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வராம போயிடும். மிக்க நன்றியா. சரி, நெக்ஸ்ட் ரகுநாத் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ற. ரகுநாத் இங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்க? ஐயா வணக்கம். ஐயா கேக்குது? கேக்குது. ஐயா நான் ரகுநாத் கத்தார்ல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய புக்ஸ் வந்து நண்பர் மூலம் வந்து உங்களை அறிமுகமாகி படிச்சிருக்கேங்க கொஞ்சம். இப்ப நெட்லயே வந்து யூடியூப்லாம் பாத்திருக்கேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய புக்ஸ் வந்து ரேண்டமா நிறைய இருக்கு, எனக்கு எந்த சீக்வன்ஸ்ல முதல்ல இருந்து ஒரு பேசிக்கா ஒருத்தர் இப்ப இனிஷியலா படிக்கணும்ன்றவங்களுக்கு எந்தெந்த புக்ஸ் பேசிக், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது சீக்வன்ஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி சீக்வன்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து தரவு பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா அப்படிங்குறது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் புரியுது. எனக்கு வீடியோ ஆடியோவும் நிறைய நேரம் கேட்டுட்டு இருக்கேன் நானு, எனக்கு ரெண்டாவது புக் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இது இங்கிலீஷ் தமிழ்ல வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, இங்கிலீஷ்ல வந்து ஸ்மாஷ் யுவர் சாரோஸ் னு பேரு. ஓகே ஓகே. இது ரெண்டாவது படிக்க வேண்டிய புக். ஓகே. மூணாவது படிக்க வேண்டிய புக் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இது வந்து கிவ் அப் மெடிடேஷன் கெட் என்லைட்மெண்ட் சொல்லி இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இது மூணாவது படிக்க வேண்டிய புக். நாலாவது படிக்க வேண்டிய புக் வந்து ஞானப்பட்டறை. ஞானப்பட்டறை வந்து நமக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, டிவைன் யூ. ஞானப்பட்டறை வந்து இங்கிலீஷ்ல வந்து டிவைன் யூ. ஓகே சார், அதுல ஒரு க்வெஸ்சன் ஆன்சரா இருக்கு. அதான்
நுணுக்கங்களை பத்தி விவாதிக்கிறதுக்காகத்தான் அந்த பட்டறை அல்லது டிவைன் யூ இந்த வரிசையில நீங்க படிச்சுட்டு இத கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க மற்ற எல்லா புக்கையும் படிக்கலாம். மற்ற அது போக நிறைய ஆஸ்பெக்ட்ல எழுதி இருக்கோம். மற்றதெல்லாம் நீங்க எந்த புக் வேணாலும் படிக்கலாம். சின்ன புக் ஒண்ணு இந்த தாட் அண்ட் திங்கிங் சிந்தனை சிந்திப்புங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அது ஒரு புக்லெட் தான் அது. ஓகே ஓகேங்க. ஆல்மோஸ்ட் இதை கொஞ்சம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் என் கையிலேயே வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்கேன். திசை மாறும்போது அதாவது நமக்கு உங்களுக்கு படிக்கிறப்போ நல்லா புரியுது. நீங்க சொல்ற மாதிரி சில இதுவெல்லாம் இருக்கு. அதாவது நமக்கு வந்து நீங்க சில இதுல இன்பமா இருக்கிறப்போ அந்த பிரச்சனைகள் இல்லை. நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கையில இருக்கு இருந்தால் கூட வந்து ஒரு 100 ரூபா நம்ம ஒருத்தர் இந்த வரணும் வரலன்னா என்ன அந்த ஒரு நம்ம கேட்டது கிடைக்கலையன்ற ஒரு ஒரு ஆதங்கம், அதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு அறிவு தெளிவுபடுத்தினால் கூட நம்ம அதன் பின்னாடி போயிடுறோம். அதாவது அதனுள்ள இருந்து போயிட்டு விடுபடுறது வர்றதுக்கு ரொம்ப நாளாகுது, கொஞ்சம் நேரமாகுது. அது வந்து நமக்கு விளக்கங்கள் நல்லா கிடைக்குது. நீங்க சொன்ன இது பாக்குறப்போ அதை வந்து விட்டுருணும் சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய பின்னாடியே போயிட்டு சில சிந்தனைகள் இருக்கு. அந்த மாதிரி இதுல இருந்து விடுபடுறதுக்கு இப்போ எவ்வளவு காலமாகும் ஐயா? இல்ல அது வந்து நீங்க செயல்களையும் ஒரு ஒழுங்குபடுத்தணும் பாத்தீங்களா. நீங்க வந்து மனசு ஃப்ரீயா விட்டாலும் கூட நீங்க நீங்க செய்யற செயல்களை பொறுத்த அளவுல அது ஒரு ரியாக்ஷன் உங்களுக்குள்ள கொடுக்கத்தான் செய்யும். அப்போ நீங்க வந்து உங்க ரியாக்ஷனை நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் செயல்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து என்ன மாதிரி அணுகணும்ங்கிறத கொஞ்சம் நீங்க தான் மறுபரிசீலனம் பண்ணிக்கிடணும். ஏன்னா இப்போ நம்ம கையில பணம் போதுமான அப்படி இருந்ததுன்னு சொன்னா கேட்க வேண்டியதற்காக நம்ம கேட்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் கொடுக்குற இடத்துல திருப்பி கேட்கத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு மனசளவுல பாதிக்கிற மாதிரி அதை அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி அதை நம்ம எப்படி அதுக்கு எந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கணுமோ அந்த ஸ்டேட்ல வச்சுக்கணும். ஓகே சரிங்க. அதான் அந்த மாதிரி கேட்கறப்ப நமக்கு ஒரு கில்டி ஃபீலிங் வருது. நம்ம கிட்ட தான் இருக்கே, நம்ம ஏன் அதை கேட்கணும், வரப்ப வரட்டுமேனு ஒரு ஃபீலிங் சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சும்மா ஒரு முறை கேட்டுருவோம்னு சொன்னோம். அப்போ இந்த இது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணி பேசணுங்கிறது நீங்க சொல்ற வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அதான் நீங்க வந்து அதுல எது உங்களுடைய சரியான ஒரு அணுகுமுறை எதுங்கிறது நீங்க, ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்கவுங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைய நான் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால நீங்க தான் அதை எது கரெக்டுங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க அந்த இதை பண்ணிக்கிட்டு சூழ்நிலையை ரெகுலேட் பண்ற வேலையை எடுத்துக்கிடுங்க. மனசளவுல ரியாக்ஷன் வரதான் செய்யும். அந்த ரியாக்ஷன் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். ஓகே புரியுது. அதான் மனது அளவுல அந்த ரியாக்ஷன் வருது, அப்போசிட் ரியாக்ஷன். அதுவே வந்து விட கொடுத்துருது, கேட்காது கேளுன்னு சொல்லும் ஒரு மனது வேண்டாம்னு சொல்லி ஒரு இது அந்த மாதிரி தானா வந்து தடுக்குது. அந்த மாதிரி வர்றது அதிகமா இருக்கு. அப்போ அதுக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அதாவது நீங்க வந்து மனசு வந்து ரியாக்ஷன் வருதுங்கிறதுக்காக செயல் எல்லாத்தையும் நீங்க தடை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய செயல்களை செய்யத்தான் செய்யணும். நாம மனசளவுல நம்மள இதை மட்டும் நீங்க ஃப்ரீயா ஆக்கிடுங்க. இப்போ வந்து ஒருத்தர் பணத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பயமோ வருத்தமோ வருதுன்னு சொன்னா அது நமக்கு கேட்க வேண்டியது கடமைன்னு சொன்னா நீங்க கேட்கத்தான் செய்யணும். அதுல நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்துல மனசுல வரக்கூடிய ரியாக்ஷனை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் உங்கள்ட்ட போயிடும். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நெக்ஸ்ட் சுரேஷ் பி, அவங்க பேச வரப்றாங்க, அன்மியூட் பண்றேன். சுரேஷ் பி, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். சில தீய பழக்கங்களால அந்த இதுல இருந்து விடுபட முடியாம மன அழுத்தமா இருக்கீங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு மைண்டு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. பாக்கி வேலையெல்லாம் கரெக்டா செய்யறோம், வேலைக்கு போறோம் வர்றோம், ஃபேமிலி எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் சரியா இருக்குங்க. ஆனா பட் ஏதோ ஒரு மன அழுத்தமா இருக்கு. ஏதோ ஒரு வந்துட்டு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு. வேலைக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேலைக்கு போறோம், நல்லா பேசுறோம், வீட்டுக்கு பேசுறோம், நண்பர்களோட பேசுறோம், இவ்வளவு பேசுறோம். பட் நம்ம தூங்கி எழுந்திருச்சு அந்த ஆள் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு
நீ வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ட அந்த அந்தரங்கமா சில தவறுகள் பண்ணிட்ட மது குடிக்கிற இந்த மாதிரி தவறுகள் வந்து செஞ்சதுனால அது வந்து மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. அது அது எப்படி விடு எனக்கு தோணுது நான் விடுபடணும் அதுல இருந்து விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு மனசு தோணுது. ஆனா சில சிந்தனைகள் வந்துட்டு அந்த இதை விட விட அந்த எண்ணம் வந்து அதுல இருந்து மீள விட மாட்டேங்குது. அந்த ஒரு ஒரு மீழ்ச்சியே இருக்க மாட்டேது. சில நேரங்கள்ல நல்லா இருக்கும் ஆனா திடீர்னு அந்த தூங்கிட்டு இருக்கோம் சில சிந்தனைகள் உனக்கு நீ தப்பு பண்ணிட்ட நீ ஏன் பண்ண இதுல இருந்து எப்படி வரப்ப இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குங்க. இதை நான் எப்படி சரி பண்ணணும்னு ஒண்ணும் தெரியல. நான் ராமகிருஷ்ணன்ட்ட உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ராமகிருஷ்ணன்ட்ட நேத்துதான் ராமகிருஷ்ணன் இதை பத்தி என்னுடைய நண்பர் அவரு நான் அவர்கிட்ட பத்தி பயந்துகிட்டேன் இந்த மாதிரி இருக்குங்க ராமகிருஷ்ணன் எனக்கு 15 வருஷமா பழக்கம் சார் அவரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் இந்த மாதிரி இருக்குது நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பண்ணதுதான் சார் அதை நான் எப்படி மீளணும்னு நினைக்கிறேன் ஆனா மீள விட மாட்டேங்குது. ஏ அவ அப்பதான் சொன்னாரு நீங்க ஐயாட்ட பேசுங்க ஐயாட்ட இந்த மாதிரி மனசுல இருக்கதா சொல்லுங்க அவர் உங்களுக்கு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னா எனக்கு என்னங்கன்னா இந்த மன அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த பயிற்சி வேணும். எனக்கு நான் என்னன்னு நினைக்கிறேன் நான் வெளியே வந்துடுவேன் நான் அந்த அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது வந்து என்ன அந்த எண்ணங்கள் வந்து பலம் ஆகிக்கிட்டே இருக்கு மீண்டும் மீண்டும் பலம் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போவேன் அது ஒரு பக்கம் பலத்தை உண்டு பண்ணி அந்த ஒரு எண்ணங்கள் வந்து பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு. அந்த எண்ணங்களை நான் நீக்கணும் அந்த எண்ணங்களை வந்துட்டு நான் வந்து பலவீனப்படுத்தி நான் நார்மலா வரணும். அதுக்கு என்னங்கயா செய்யறது என்ன வழிங்க அதுக்கு? அதாவது இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுட்டு ஒரு புக் போட்டிருக்கிறோம். சரிங்க சார். அந்த புக்ல இதுக்கான டீடைல்ஸ் போட்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க பொறுமை எல்லாமே PDF ஃபைலா கூட இருக்கு. நீங்க ஆன்லைன்ல கூட எல்லாமே எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நீங்க அதை தமிழ் ஈஸி இருந்தா அதை படிங்க. இல்லைன்னா ஸ்மாஷ் யுவர் சார்வஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை படிங்க. ஸ்மாஷ் யுவர் சார்வஸ்ன்றது இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்ல அது ஒரே அந்த புக்ல அது வருது. இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது. அதாவது இந்த ராமாயணத்துல வந்து இந்த வாலிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. வாலியுடைய கேரக்டர் என்னன்னா வாலிய வந்து யாரு எதிர்த்து நின்று சண்டை போட்டாலும் அந்த எதிர்த்து சண்டை போடுறவங்களுடைய பலத்துல பாதி வாலிக்கு போயிடும். அதே மாதிரிதான் நீங்க வந்து தீய பழக்கங்களை எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா உங்களுடைய சக்தியெல்லாம் அந்த தீய பழக்கத்துக்கு போயிடும். அதனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அது வந்து நீங்க வேற வகையிலதான் அதை ஜெயிக்கணும். சொல்ல போனா நீங்க ஒரு தீய பழக்கத்துக்கு என்ன எதனால அடிமைப்பட்டிருக்கோம்னு சொன்னா அது ஏதோ நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா கொடுக்குது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு இன்பம். இப்ப நீங்க வந்து இந்த தீய பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது அதுவும் ஒரு இன்ப நாட்டமா. அதனால நீங்க வந்து இன்ப நாட்டம்ங்கிறதான் பேசிக் எனர்ஜியா இருந்து செயல்பட்டுட்டே இருக்கு. அதனால அந்த பேசிக் நீங்க சொல்ல போனு சொன்னா தீய பழக்கத்துக்கு எது பேசிக் எனர்ஜியா இருக்கோ அதுதான் அதுல இருந்து விடுபடணுங்கிறதுக்கும் பேசிக் எனர்ஜியா இருக்கு. அதனால அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து விடுபட முடியாது. அது என்ன கொஞ்சம் தான் பலம் பெற்றுட்டே போயிட்டு இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அதாவதுன்னா உங்களுடைய இயலாமையில தான் அது நீங்க இயலாமை ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிட்ட நிலையில தான் அந்த தீர்வு கிடைக்கும். நீங்க அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கொஞ்சம் சொல்லிருப்போம். நீங்க அதை கொஞ்சம் அந்த புக்கை படிச்சு பாருங்க. அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்காங்க? எந்த பயிற்சி பண்ணினாலும் அந்த தீய பழக்கத்துக்கு தான் பலம் அதிகமா போகும். அதனால நீங்க இயலாமை ஒத்துக்கிட்டாதான் அங்க ஜெயிக்க முடியும். நீங்க தோல்வி ஒத்துக்கணும் அந்த சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அது பலம் இழந்துடும். அது இல்ல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னா எப்படிதாங்க நான் விடுபடுறது? இல்ல அதான் உங்க இயலாமை ஒத்துக்கிற நிலையில அது வரும். அது அந்த இது உங்களுக்கு அந்த உங்களை அறியாமலேயே அது மேல பலம் போயிடும். அது அப்ப நான் ஒண்ணுமே இல்லை நான் சாதாரண ஒரு நான் சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு நம்மளுடைய நம்மளை உணவு நீங்க அந்த புக்கை நம்ம உணரும் போது அது போயிடும். நம்ம அந்த புக்கை படிச்சீங்கன்னா என்ன கொஞ்சம் அது கொஞ்சம் அதுல உள்ள அந்த நுணுக்கங்களை உங்களுக்கே விளங்கும். அது சரிங்கய்யா. சரிங்க நன்றிங்க. சரிங்க நன்றிங்க. சரிங்க நெக்ஸ்ட் கிருஷ்ணராஜ் அவங்க பேச விரும்புறாங்க. கிருஷ்ணராஜ் உங்களை அன்மியூட் பண்றேன் நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஒரு 4 வாரத்துல உங்களுக்கு முன்னாடி ஞான முகம் அட்டன் பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட. சரி. அதுல எனக்கு ஒரு ஞான தெளிவு கிடைச்சிச்சு. அதை நிறைய பயன்பட்டுச்சுங்க.
இப்ப என்ன நாங்க ஏன் எனக்கு என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விழிப்பு நிலை இருக்கு, சரி மனசை பொறுத்த மட்டும் எதுவும் பண்ண வேணாம், அகத்தை பொறுத்த மட்டும் நம்ம தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்றது இருக்கு, பொறுத்த பொறுத்த மட்டும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் இருக்கீங்க. ஆனாங்க இந்த கோபம்லாம் சில நேரங்களில் வருதுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த கோபத்துக்கும் உங்களுடைய செயலுக்கும் ஒரு கேப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது அந்த கேப்ல தான் நம்ம கோபத்தை எடுக்கிறது இருக்கு அப்படின்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. சில நேரங்களில் அதை எடுக்க முடியுது, பல நேரங்கள் அந்த கேப் தெரிய மாட்டேங்குது. சரி நடந்த செயலை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இந்த கோபத்தால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அந்த கேப் வந்து எப்ப நான் நிதானமா உணர்வேன் அப்படின்றது எனக்கு தெரியல. அதான் கேக்கலாமே. அதாவது உங்களை மீறி நடந்துட்டதுங்கிறது தெரிஞ்ச பிறகு அடுத்த தடவை அதே மாதிரி சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நினைவு வரும் பாத்தீங்களா, அப்ப ஒரு நிதானத்தை கொண்டு வந்துடும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே சந்தர்ப்பம் ஒரே மாதிரி சந்தர்ப்பம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தப்பு பண்ணி உடனே கோபத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு கூட பண்ணிடுறீங்க, அதே மாதிரி சிச்சுவேஷன் ரெண்டாவது இடம் வரும்பொழுது உங்களுக்கு நினைவு உடனே வந்துடும், போன தடவை இப்படி இதை அவசரப்பட்டு இதோ பண்ணிட்டோம், இந்த தடவை கொஞ்சம் நிதானமா நடக்கணும் போது நீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடலாம். அதனால முடிஞ்சதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அடுத்த தடவை நீங்க பண்ணும் பொழுது நீங்க நிதானத்துக்கு நடந்ததை உங்க தத்துவத்தின்படி நான் ஏத்துக்கிறேங்க, அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு ஒரு நெடிய நீண்ட காலமா அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு, அதனால ஐயாட்ட கேப்பமே அப்படின்றதுதான். இல்ல அதாவது நமக்கு வந்து தேவைப்படுது பாத்தீங்களா, இப்ப நம்ம வந்து சில நிர்வாகங்கள் பண்ண வேண்டிய இருக்கு, நம்ம சூழ்நிலைகளோட பல சூழ்நிலைகளை வாழ்றோம், அதனால எல்லாத்துமே இதுவும் தேவைதானே, கோபமும் தேவைதான், பயம் தேவைதான், வருத்தம் தேவைதான், எல்லாமே தேவைதானே. அதுக்காக தேவையில்லாததுக்கு அது இல்லாம பாத்துக்கிட்டு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது முடிஞ்ச அளவுல நீங்க கொஞ்சம் நாகரிகமா வளர்ந்துகிட்டுறதுக்கு நாகரிகமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு நீங்களே ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, அது குழந்தைகளை வந்து இந்த தத்துவ புரிதலோட குழந்தைகளுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாங்க? இப்ப நம்ம எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைகளுக்கு 8 வயசுல குழந்தைங்க இருக்காங்க, சொல்லுங்க. அதாவது குழந்தைகளுக்காக நாங்க வந்து ஒரு முகாம் ஒண்ணு நடத்தணும், அதனால அந்த முகாம் நம்ம இப்ப யூடியூப்ல நம்ம போட்டிருக்கோம், நம்ம வந்து வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்ல கூட போட்டிருக்கோம். நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது இருக்கீங்களா? ஐயா வணக்கம். ஐயா இப்போ எனக்கு வயதும் அனுபவமுமே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஞான தெளிவை கொடுத்துருமா? ஏன்னா வயசானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க, உணர்ச்சிகள் காட்ட வேண்டிய இடத்துக்கு காட்டுறாங்க, செயல்களை செம்மையா நடத்துறாங்க. இதுக்கு இவங்களுக்கு வயசும் அனுபவமும் அடிப்படையா இருந்து ஞானத்தை கொடுத்துருதா? நீங்க முதல்ல சொன்னது கொஞ்சம் வாய்ஸ் சரியா கேட்கல, அந்த கேள்வி என்னோட கேளுங்க. ஐயா ஐயா இப்ப கேக்குதுங்களா? ஐயா நான் இப்ப கேக்குது. ஐயா வயசும் அனுபவமுமே ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுத்துடுதா? இப்ப வயசானவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப அமைதியா தேவையான விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணி பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி ஒரு தீவிர பக்தி நிலையில எல்லாத்தையுமே செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஆல்மோஸ்ட் வயசானவங்க எல்லாருமே ஒரு ஞான தெளிவோட தான் இருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா அவங்களுக்கு எப்படியுமே தன்னைத்தானே எதிர்த்து போராடுற நிலைமை தான் இருக்கும். நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும், மன அனுபவங்களை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மனசை போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெளிவாக வரும். நீங்க இதுக்காக ஆய்வுக்கு ஏற்பட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க புரிதல் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்களுக்கு தான் தெளிவு ஏற்படும், ஞானம் ஏற்படும். புரிதலுக்கு அவசியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த புரிதல் ஏற்படும்னு சொல்ல முடியாது. இல்லையா, இப்ப பொதுவா வந்து இப்ப கிராமத்துல நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி பார்க்கும்போது நம்ம ஏதாவது விஷயத்த நம்ம கவலைப்படும் போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் அவன் செயல், அவன்கிட்ட விட்டுடுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த போராட்டம் அவங்களுக்கு இல்ல இல்லாம இருக்கிறதுனால தானே அந்த வார்த்தை வருது. போராட்டம்ங்கிறது மனசளவுல இருக்கிறது வேற, செயல் அளவுலங்கிறது வேற.
நீங்க நம்ம நூல்கள் நீங்க சரியா படிக்கலன்னா கூட படிச்சு பார்த்துட்டு கூட அடுத்த அப்ள கேளு. சரிங்க ஐயா, நன்றி. நெக்ஸ்ட் சக்திவேல், அவங்க பேச விரும்புறாங்க. சக்திவேல் உங்களை அன்மிட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். சக்திவேல் ஐயா வணக்கம். ஆ வணக்கம் ஐயா, வணக்கம். என்னோட கேள்வி வந்து நம்ம மனதை பத்தி தான் நிறைய செய்யாம இருக்கணும், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம உடல்ல தான் மனம் இருக்கு, அது எப்படி எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது? உடல்ல மனம் எங்க இருக்கு? இல்ல இப்ப நமக்கு பிரெயின், நம்ம பிரெயின் வந்து உடல்ல ஒரு பகுதி தானே, பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தான் மனசுனுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப இதுலயுமே நினைச்சிருக்கேன்னா, சிலவங்களுக்கு பாடி விட்டு சிலவங்க அந்த சூக்ஷ்ம சரீரமா வெளியே வந்துடுறாங்க. சிலவங்களுடைய அனுபவங்கள்ல சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது மனோ சரீரம்னு சொல்றாங்க. அந்த மனோ சரீரம் வெளியே வந்துடுது, வெளியே வந்தாச்சுன்னா பாடிக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்துலதான் அந்த மனசெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப பிரெயினை மையமா வச்சு அது செயல்படுதுன்னு நம்ம சொல்றோம். பிரெயின் ஆக்டிவிட்டியும் அந்த மனதினுடைய ஆக்டிவிட்டியும் ஒன்னும் உட ஒன்னா லிங்க் ஆயிருக்கு. சக்திவேல் உங்க லைன் கட் ஆயிடுச்சா? அவர் லைன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு போல இருக்கியா. நெக்ஸ்ட் ராம் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சக்திவேல், சக்திவேல் கேக்குதுங்களா? எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, சூட்சம உடல் ஸ்தூல உடல் ரெண்டு விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க, அது அதை பத்தி சில இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? இல்ல, அது சிலவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவங்கள் ஏற்படுது. அவங்க ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்க பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, எப்படி அந்த பாடிக்குள்ள போயிடுறாங்க. பாடிக்குள்ள இருக்கும்போது சூட்சம உடல் ஸ்தூல உடல்னு சொல்லி பிரிவே கிடையாது. இப்போ எல்லாருக்குமே வந்து மரண காலத்துல நிரந்தரமாவே பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ இப்போ மரணம் வரைக்கும் நம்ம ரெண்டும் ஒன்னா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மரணம் வரைக்கும் நம்ம வந்து சூட்சம உடல் பாடிக்குள்ள இருக்க வரைக்கும் இந்த சூட்சம உடல் தான் மன உடல்ங்கிறது, மனோ சரீரம்னு சொல்றோம். இந்த மனோ சரீரம் வந்து இப்ப நம்ம வந்து பிரெயின்ல தான் தங்கியிருக்கு, தங்கியிருந்து பிரெயின் மூலமா தான் ஆக்டிவேட் ஆகுது. ஐயா, இது புரிஞ்சுக்கிறதுக்கான முறைதான் உணர்ச்சிங்களா ஐயா? உணர்ச்சிங்கிறது கூட சூட்சம சரீரம்லாம் வந்துருது, பட் இருந்தாலும் நமக்கு பாடியினுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னா அந்த உணர்ச்சிங்கிறது கூட தெளிவா இருக்காது. பாடியும் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ச்சி கூட உணர்ச்சியா தெரியாது. இப்ப சில இந்த சில படங்கள்ல வந்து அந்த வாய்ஸ் கட் ஆயிட்டுன்னு சொன்னா பிக்சர் மட்டும் சும்மா பேசுற மாதிரி வாய் அசைப்பு இருக்கும், சவுண்ட் இருக்காது, அந்த மாதிரி போயிடும் அது. அதனால நமக்கு வந்து எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் அந்த உடல் இருந்தா தான், அந்த உடலோட சேர்ந்த ஒரு அனுபவம் இருந்தா தான் எல்லா உணர்ச்சிகளுமே அது ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அது இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இல்லாம வாயில் வாய்ஸ் இல்லாதபடி சவுண்ட் இல்லாதபடி வாய்ஸைப்பு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால பாடியும் அதுவும் சேர்ந்து தான் உணர்ச்சிகள் ஏற்படுது. மனசும் காரணமா இருக்கு, பாடியும் காரணமா இருக்கு. ஐயா, நீங்க சொல்ற இந்த சூட்சம உடல் தான் இந்த மறுபிறவிக்கான ஒரு வழிமுறைங்களா ஐயா? அடுத்த பிறவின்லாம் இதன் மூலமா தான் அந்த வாய்ப்பு இருக்கு. ஆமா, இந்த சூட்சம உடல் தான் அடுத்த பிறவிக்கு போகுது. ஐயா, இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குங்களா, இல்ல புத்தகங்கள் இருக்கா? இல்ல, அது நமக்கு தேவையில்லை. அது ஐயா, நம்ம மறுபிரிவுக்காக நான் கேட்கலீங்க. இப்போ நம்ம நம்மளே பாத்தீங்கன்னா, நம்ம மனசுதான் அடிக்கடி வாட்ச் பண்றோம், பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம். மனசுல ஏற்படுற உணர்ச்சிகளை வந்து கண்டுக்காம விட்டுறணும்லாம் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த மனதையும் அந்த சூட்சம உடலையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம அடுத்த ஜென்மங்கிறது தாண்டி இப்ப வாழ்றதுக்கான வழிமுறைகள் நான் கேக்குறேன். இல்ல, அதான் இப்ப நம்ம லிபரேஷனும் ஞானத்தையும் தான் அதை நம்ம சொல்றோம். நீங்க லிபரேஷன் ஞானம் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட்,
நீங்க எந்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே கடை இந்த இடத்துல தான் வந்தாகணும். அது நீங்க இப்பவே வந்துடலாம் அவ்வளவுதான். பயிற்சிக்கான வழிமுறைங்க ஐயா, இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் பயிற்சிங்கிறதுலாம் ஒரு பேசிக்கா உள்ளது. நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம இதை புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்தா முடிஞ்ச இடத்துக்குள்ள புரிய முடியலன்னு சொன்னா சில பயிற்சிகள் வழியா வந்து நம்ம அந்த புரிஞ்சுக்கிடுறோம். அது ஒரு ஆரம்ப காலம்தான் அது. அப்புறம் கடைசி வரைக்கும் பயிற்சினால நம்ம அந்த இடத்துக்கு வரோம் இல்லாம சொல்ல முடியாது. இல்லை எல்லா பயிற்சியுமே நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பேசிக்காக தான் நம்மளை வச்சுக்கணும். அது அப்புறம் அதையும் கடந்து போனோம்னு சொன்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஐயா நீங்கள் இன்னும் சொல்லியிருக்கீங்க, நம்மளோட வழிமுறை வந்து ஆல்ரெடி ஆன்மீக பாதையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு. ஆமாம், அப்போ முதல் முறையாக வர்றவங்களுக்கு கூட புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னங்க ஐயா, எப்படி பண்ணலாம்? முதல் முறையா வர்றவங்க வந்து சைக்காலஜிக்கலா இருந்தா எல்லாருக்கும் பொதுவானது தானே. சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருக்குமே மொத்தத்துல வந்து மனசளவுல நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும்ங்கிற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல இந்த தேடுதல் இருக்கிறவங்களுக்கு கரெக்ட். ஆனா அதுக்காக எல்லாரையும் போய் நீங்க அப்படியே போய் எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலா நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஏன்னா லிபரேஷன்ங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட், நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது. மனது இயற்கையாவே லிபரேஷன்ல தான் இருக்கு. நாம ஏதோ ஒரு வகையில் அதை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம குழந்தையா இருந்தா எல்லாரும் வந்திருக்கிறோம். குழந்தையா இருக்கும் போதே அந்த முழு நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். அந்த பழையபடி அதே குழந்தை நிலைக்கு போறதுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ஞான லிபரேஷன். அதனால இது வந்து எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனா அதுக்கு மற்றவங்களுக்கு அது யார் யாருக்கு அதுல ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வம் இருந்தா போதும். அதுக்காக நம்ம ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு பயிற்சியா பண்ணிட்டு வந்துட்டு அர்த்தம் இல்லை. ஆனா பொதுவா வந்து அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு டக்குனு இது பிடிச்சுக்கிடுறாங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஹேண்ட்ஸ் ரைசிங் யாரும் இல்லையா? வாட்ஸ்அப் குவஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கையா, ரைஸ் பண்ணட்டா? நீ கொஞ்சம் தண்ணீரை குடிச்சுக்கிறீங்களா ஐயா? ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, வாட்டர் கொஞ்சம் குடிங்கய்யா. போய் வேலை கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரியின் மனதில் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் என்றும், இல்லை இவன் சரிபட்டு வரமாட்டான், இவனை கழித்து கட்டி விடலாம் என்றும் அவர் உள்ளத்தில் எண்ணத்தை, அதாவது தாட்டை உதிக்க செய்பவன் இறைவனா ஐயா? சரியா, யாரா இருந்தாலும் இருந்தும் அவருக்கு என்ன வருது, அவர் யார் உதிக்க செஞ்சாங்கன்னு நம்ம ஏன் போட்டு கஷ்டப்பட்டு கிடப்பான? அவருக்கு அந்த எண்ணம் வருது. ஏன்னா அந்த இறைவன் சொல்லி சொன்னா அப்புறம் இறைவனுக்கு ஏன் அந்த வேலை நிட்டுலாம் கேள்வி கேட்க வேண்டி வந்துடும். அதனால அவ்வளவு தூரம் டீப்பெல்லாம் போக வேண்டாம். அவருக்கு வந்திருக்கு, இப்ப என்ன பண்ணணும்ங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஓகே, வாணியாக கை உயர்த்தி இருக்காங்க. வாணி, உங்களை அன்பு பண்ற, நீங்க ஐயாட்ட பேசலாம். அவங்க ஏற்கனவே பேசினாங்களா? பேசினாங்க. இவங்க ரெண்டு பேசுவாங்க, அவங்க கிட்ட கேட்டு. ஐயா அனைவருடைய சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன்.